ஹாய் ஹலோ வெல்கம் டு சவரி ஐஏஎஸ் அகாடமி அலுவலர் ஃபார்ம் ஆல் இந்தியா அன்பாத தமிழ் நண்பர்களே மற்றும் தொழிலே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன போய் பார்க்க போகிறோம்னா பிசி நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரும். ஸோ இப்போ கூட சட்டமன்றத்தில் வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம போய் பார்க்கலாம். அந்த எப்போ வரும், எதை எப்போ நடக்கும் எல்லாத்தையும் நம்ம போய் ஃபுல் டீலாக போய் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்களா, புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவீங்க. நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு கூட நினைச்சிடும் கைஸ். நீங்கள் நம்மளுக்கு சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பு லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம், எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் பரவாயில்ல, டிஎம்பிசி, போலீஸ், ஆர்மி அண்டு யூபிஎஸ்சி, எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் கைஸ். இப்போ 2 டேஸ் முன்னாடி சட்டமன்றத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 3000 வேகன்சி வந்து நிரப்பப்படும் அப்படின்ட்டு நம்முடைய சிஎம் சார் வந்து சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாத்துக்கும் கன்ஃபார்மாக ஃபீலிங், ஏன்னா இந்த வருஷம் வந்து இந்த அளவுக்கு கம்மியாக இருக்குன்ட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ கைஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ டிஎஸ்பி ஐ மீன் டிஎம்பிசி குரூப் ஒன்றில் டிஎம்பிசி குரூப் ஒன்றில் வேகன்சி கூறுறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. ஓகேவா, அது ஒன்று இருக்குது. அண்டு டிஎன்யுஎஸ்ஆர்பி அதுவும் உண்டு. அண்டு இப்போ பிசி நோட்டிஃபிகேஷன் வந்து விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் இதில் வேகன்சி வந்து கூறுறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டா இல்லையான்ட்டு நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ அதற்கு முன்னாடி வந்து இப்போ 3000 வேகன்சி வந்து அஃபிஷியலாக வந்து நம்மளுடைய சிஎம் சார் சொல்லியிருக்காரு. ஸோ மேலும் கூறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதுக்கு இடையில வந்து இந்த மாதிரி ஃபேக்கான வெப்சைட்லாம் வந்து இருக்குது. ஓகேவா, எக்ஸாம்பிளாக வந்து ஏகப்பட்ட வெப்சைட் இருக்குது. ஸோ நீங்கள் கூட பிசி நோட்டிஃபிகேஷன் கூகுளில் நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 வேகன்சி வந்து கம்மிங் அப்கமிங் வேகன்சி அப்படிலாம் போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட வெப்சைட் வந்து தேவையில்லாமல் வந்து ஐ மீன் மனசை அது என்ன சொல்கிறதுனா அந்தளவுக்கு வந்து ஏன்னா வேலை வாய்ப்பு இல்லாமல் ஏகப்பட்டவே இருக்காங்க. பட் அப்படி இருந்தும் அவங்க ஏன் ஃபேக்காக கண்டென்ட்லாம் க்ரியேட் பண்ணி அவங்களுடைய வெப்சைட்காண்டி ஒரு வியூஸ் வரக்காண்டி இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்பாதீங்க, வதந்தி மட்டும் நம்பாதீங்க. இப்போ டிஎம்பிசி குரூப் 2 & 1 & 4 & 3 வருதுக்கு நிறையா சான்ஸ் உண்டு. ஸோ இப்போதைக்கு அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டு வந்து விரைவில் 3000 காவலர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் அப்படி மட்டும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இதோட வேகன்சி சாரி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னா ஜூன் அல்லது ஜூலை இந்த 2 மந்த்துக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். எக்ஸாக்ட்லி வந்து இப்போ இந்த மாதம் அறிவிக்க சொல்லியிருக்காங்கன்னா மேக்ஸிமம் 1 மந்த்து தான் ஆகும். இதில் வேகன்சி கூடலாம் இல்லை குறையலாம், இல்லைனா ஃபைனலாக வந்து ஜூலை மாதம் வேகன்சி அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ ஐ ஹோப் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம், ஏதாவது எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். அண்டு நீங்கள் என்னோடய ஃபேஸ்புக் இணையதளத்தில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் எல்லாமே லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனல் ஏதாச்சும் க்வெஸ்சன் கேட்கணும்னா கண்டிப்பாக கேட்டுக்கலாம். ஸோ நீ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பாய் அண்ட் டேக் கேர். ஜெய்ஹிந்த்.